விஷயம் முக்கியமான விஷயங்களை சொல்லிதான். ஏன்னு சொன்னா இது வந்து புது சிஸ்டம், படத்துக்கு படம் படத்துக்கு படம் வந்து பெருசா வந்து போயிட்டே இருந்தா அது விலை கட்டத்துக்கு முடியவே முடியாது. விலை வந்து எப்பாவது ஒரு ஸ்டாப் போடணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். நினைச்சிட்டு இந்த பாஷால வந்து நான் ட்ரை பண்ணேன். ஸோ ட்ரை பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அந்த படத்தை வந்து ஒரு லிமிட்டட் பணத்துக்கு நம்ம கொடுத்துருந்தா கூட அது நாம நினைச்ச மாதிரி தேர்தல் கிட்ட வந்து கொஞ்சம் நிறைய முதல்ல சொல்லல, அது தேர்தல் கிட்ட வந்து கொஞ்சம் நிறைய பணம் வாங்கிட்டு வாங்கிட்டேன். அதனால நம்ம நினைச்சது நடத்துல. சோ அது அப்பவே சொன்னாங்க எனக்கு மிஷில, வேண்டாம் உங்களுக்கு எதுக்கு வேண்டாம், உங்க பாட்டுக்கு நீங்க ரெமினேஷன் கேளுங்க, நீங்க வேலை செய்யுங்க, கேட்டு போயிட்டு வரீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு வந்து கஷ்டம், அது வந்து எல்லாருக்கும் கஷ்டப்படுத்தி ஒரு டென்ஷன் ஆக்கி, டிஸ்ட்ரிபியூட்டர் டென்ஷன் ஆக்கி, எக்ஸிகூட்டிவ் டென்ஷன் ஆக்கி, நாமளும் டென்ஷன் ஆகி, படம் பண்ணி என்ன பிரயோஜனம், இது இல்லாத ஒரு கூட்டத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நினைச்சேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் எக்ஸிபியூட்டர் வருது. இப்போ ரிவர்ஸ் பண்ணாயிரு எக்ஸிபியூட்டர்ஸ், அவங்களுக்கு பணம் வாங்கிட்டு நம்ம படத்தை எடுத்து அதுக்கப்புறம் அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போட்டு காமிச்சு என்ன சார் படம் இப்படி இருக்கு, இவ்வளோ இருக்கு, என்ன வேலை நம்பிக்கை இருக்கா, அதுக்கப்புறம் பார்த்து படம் ரிலீஸ் பண்ணா யாருக்குமே வந்து டென்ஷன் இருக்காது, யாருக்குமே ஒரு இருக்காது அப்படின்னு சொல்லி பண்ண பிறகு அது மூல சமத்து அது வந்து சரியா வராது, சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க. அது கேபி சார் கிட்ட நான் சொல்லும்போது கேபி சார், பஞ்சு சார், ஜிமிஸ்டர் ஜி இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி கேபி சார் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, யூஸ் பண்ணி கண்டா பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து முக்கியமான வந்து சொல்லுங்க கேபி சார் அவர்களை அவர்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து என் மேல அவர் நம்பிக்கை வச்சிருக்கிற எக்ஸிக்யூட்டிவ்ஸ் படம் வந்து அப்படி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி வந்து பணம் கொடுக்கறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க வந்துட்டு எக்ஸிபியூட்டர்ஸ் கிட்ட ஒரு கேட்டா பஞ்சு படம் கொஞ்சம் பண்ணி இந்த ஒரு படம் இருக்கு எல்லா படமும் அப்படியே பண்ணிக்கலாமே அப்படியே பண்ணிக்கங்க அப்படி சொல்லிட்டு என்ன ஆகும் இல்லை இல்லை, அவர் வந்து நல்லதுக்காக செய்கிறாங்க, உங்களுக்கு தானே நல்லது. அது சும்மா வந்து ஏகப்பட்ட போயிட்டு ஏற்றுட்டு போயிட்டு இருந்தாங்க, அவர் ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் இது வந்து இந்த நடக்கு வந்திருக்கு. ஆக கஷ்டப்பட்டதால் இந்த திட்டம் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஒரு படத்துக்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சிஸ்டம், ஒரு திட்டம் நாம வந்து இப்ப பயன்படுத்துறதுக்கு இவ்வளவு நேரம், இத்தனை நல்ல ஆளுங்க, இத்தனை நல்லவங்க ஒத்துழைப்பு, இவ்வளவு தேவைப்படும் சொன்னால், ஒரு படத்துக்கே தேவைப்படும் சொன்னால் முடியாது எதுவுமே இல்லை. பட் இந்த நேரம், நல்ல ஆளுங்க, நல்ல நேரம் ஒருத்திட்டு சரியான முறையில் அதை வந்து கொண்டு போய் நம்ம தான் எந்த காரணமே ஆகட்டும் ஆகட்டும் நல்ல எண்ணத்தோட நல்ல மனத்தோட எல்லாரும் நல்லா இருக்கணும். அந்த ஒரு நல்ல உணர்வோட நல்ல உள்ளங்களோட சேர்ந்து எந்த வேலை செஞ்சா கூட